Good evening, students. Good evening, students. In the 8th standard science lesson, last class, we talked about the three things. So, almost in 10 minutes, in the session is complete. Sorry, in the lesson. In last class, we next lesson enniki start pannikalam nunnuirigal appadina enna nu paathona chinna chinnadu fulla microscope moolama paarkka koodiya chinna nunnuirigal dhaan namba vandu virus appdin solluvom virus ngiradhu ennadhu miga chiriya marabu porulaana oru thugal appdin namba solluvom fullume adutathu adarudaiya virus inudaiya amaippu enna appingiradhu paathom. Next, virus in a panbugal yenangar the patho, and then bacteria, and then bacteria on a cell in a maipu, other on a vagagal yenana being the patho. So, in a book at the editing a book at the full main as older topic, illame once again pathane vanga, upon Lukundu, the recall pandra madri, kandipa irupo, and then another what try kashere, adatha vandi, irumunai kashere, kasere illamarakarde. அப்படின எல்லா வகைகளையும் பார்த்தோம் பூஞ்சை அப்படிங்கிறது பூஞ்சையினுடைய செல் அமைப்பு என்ன அப்படிங்கிறது பார்த்தோம் அது ஃபுல்லுமே பூஞ்சைங்கிறது ஈஸ்ட் ஈஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தோம் அதனுடைய பொருட்கள் என்ன எப்படி அதனுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படிங்கிறது தென் ஆல்கா ஆல்காங்கிறது பாசி பாசிகள் எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கும் அதனுடைய வகைகள் என்னன்னு பார்த்தோம் கிளாமிடா மோனாஸ் அப்படிங்கறதுடைய அமைப்புகள் அது ஃபுல்லுமே இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டெரிவேஷன் இந்த கேள்வி கண்டிப்பா இத ஒமிட் பண்ணாம படிச்சுக்கங்க தென் புரோட்டோசோவா புரோட்டோசோவாங்கிறது தான் நம்ம என்னென்ன வகை பாரமிஷியம் யூக்ளினா அண்ட் தென் பிளாஸ்மோடியம் இந்த மூன்று வகைகள் என்னென்ன அதனுடைய அமைப்பு அதனுடைய உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் பார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம் தென் பிரியான்கள் விரியான்கள் நுண்ணுயிரிகளுடைய பயன்பாடுகள்லாம் பார்த்து வந்தோம் விவசாயத்துல எப்படி பயன்படுது அடுத்தது நம்மளுடைய தொழிற்சாலை நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படிங்கறது பார்த்தோம் தென் நம்மளுடைய உடல்ல எந்த வகையில அது வந்து யூஸ் ஆகிறதுன்னு பார்த்தோம் நெக்ஸ்ட் உணவை பதப்படுத்துறது உணவு தயாரிப்பில் எப்படி நுண்ணுயிரிகள் அப்படிங்கிறது தான் நம்ம மெயினா பார்த்தது அதுல வந்து நம்ம வந்து பாரம்பரியமா எப்படி நொதித்தல் ஊற வைத்தல் கொதிக்க வைத்தல்ங்கிறது அந்த நாள்ல பார்த்தது ஃபுல்லுமே இப்போ நம்ம பாக்குறது ஃபுல்லும் என்னது உணவு தயாரித்ததுல பாஸ்டரைசேஷன் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம் ஹீட் பண்ணி இம்மீடியட்டா நம்ம கூல் பண்ணி அதுக்கப்புறமா அந்த பொருளை நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணி அனுப்புறது தான் பாஸ்டரைசேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் சரிங்களா அதுதான் பதப்படுத்துதல் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் அது எல்லாமே இது வரைக்கும் நன்மைகளா பார்த்துட்டு வந்தோம் லாஸ்ட் காலம் தான் தீங்கு தரும் நுண்ணுயிரிகள் எப்படி ஒவ்வொரு நுண்ணுயிரிகள் நம்மள வந்து எந்த வகையிலலாம் தாவரங்களை தாக்குறது விலங்குகளை தாக்கும் நுண்ணுயிரிகள் அடுத்தது மனிதர்களை தாக்கும் நுண்ணுயிரிகள் என்னென்ன அதுல வந்து நம்ம பார்த்தது லாஸ்ட் கிளாஸ்ல தாவரங்கள்ல வந்து சிட்ரஸ் கேன்கர் அண்ட் உருளைக்கிழங்கு பிளைட் நோய் அப்படின்னு ரெண்டு வைரஸ் தான் அது ஃபுல்லுமே தாவரத்துக்கு வரக்கூடிய நோய்களினுடைய பெயர்கள் அந்த நோய் தாக்கும் நுண்ணுயிரி என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா சாந்தோமோனாஸ் ஆக்சினோபோடிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா பைட்டோபைத்ரா இன்ஸ்பெக்டனஸ் அப்படிங்கிற பூஞ்சை ரெண்டுமே இப்படி பரவருது அப்படின்னா காத்துனால தண்ணியினாலதான் பரவருது ஃபர்ஸ்ட் சிட்ரஸ் கேன்கர் அப்படிங்கறது வந்து இலைகள் தண்டுகள் மற்றும் அந்த பழங்கள்ல எல்லாமே இருக்கும் தாமிரத்தை அடிப்படை பொருளா கொண்ட பாக்டீரியா இருந்தது அப்படின்னு சொன்னா அதை நம்ம அதுக்கு கொடுக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு அதுக்கு வந்து கண்டிப்பா அதை எதிர்த்து போராடும் உருளைக்கிழங்குக்கு வர்றது வந்து பழுப்பு நிற புண் மாதிரி இந்த மாதிரியான ஒரு என்னது நேச்சர் நமக்கு பாக்குறதுக்கு தெரியும் விசிபிளா இருக்கிற இந்த மாதிரியான ஒரு அழுகல் பூச்சி இருக்குன்னா இந்த ஃபுல்லுமே நுண்ணுயிரி தாக்கி இருக்குன்னு நமக்கு தெரியும் இதை சாதாரணமா நம்ம பூச்சிக்கொல்லி வச்சு நம்ம அதை அழிச்சிடலாம் அடுத்தது விலங்குகளுக்கு உண்டாருது ஆந்த்ராக்ஸ் அடுத்தது வாய் மற்றும் கால் குழம்பு நோய் கால் பாதத்துல வரக்கூடிய நோய்கள் பார்த்தோம் ஆந்த்ராக்ஸ்ங்கிறது பேசில்லஸ் ஆந்த்ராக்சிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா தான் அடுத்தது வாய் மற்றும் கால்களுக்கு ஆப்டோ வைரஸ் அப்படிங்கிற வைரஸ் வரும் அது பரவர முறைங்கிறது அசுத்தமான மண் மற்றும் உணவு பொருட்கள் இருந்துதான் ஃபுல்லுமே மாறும் காற்று அல்லது விலங்குகள் ஃபுல்லுமே அது வந்து வாய் மற்றும் குழம்புகள் நோயினால
ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப மூச்சு, நமக்கு எப்படி சைனஸ் ப்ராப்ளம் வந்தா மூச்சோட சிரமப்படுவோமோ அதே போல கால்நடைகள் ரொம்ப கஷ்டப்படும், சரியான உணவு எடுத்துக்காம இருக்கும். அதுக்கு சரியான தடுப்பூசி, ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிற தடுப்பூசி கொடுத்தாலே அது சரியாயிடும். வாய் மற்றும் குழம்பு நோய்களுக்கு என்னதுன்னா காய்ச்சல், காலில் அந்த புண்ணு, நம்ம சாதாரணமா எந்த ஒரு நம்ம உடம்புலயே ஏதோ ஒரு இடத்துல காயம் இருந்ததுன்னா நமக்கு டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகும். அதே போலதான் நம்ம விலங்குகளுக்கும் அந்த கால்ல கொப்பளம் இருந்தது அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், அது கண்டிப்பா அதுக்கு டெம்பரேச்சர் உடம்பு சூடாகி அதனுடைய உடல் காய்ச்சல் அதிகமாகும், அதுக்கப்புறம் உணவு எடுத்துக்காம உடல் ரொம்ப மெலிஞ்சு போயிடும். அதுக்கு FMD அப்படிங்கிற தடுப்பூசி நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது சரியாயிடும். இப்ப அடுத்தது நம்ம வந்து மனிதர்களுக்கு உண்டாகும் தடுப்பு நோய் என்னென்ன அப்படிங்கறதுதான் இப்ப பார்க்க போறோம். இப்ப உங்களுக்கு புக்கை ஷேர் பண்றேன், புக்லயே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விசிபிளா நீட்டா இருக்கும், அதை வச்சு நீங்க பாருங்க. புக்கு கிளியரா இருக்கா உங்களுக்கு ஸ்கிரீன்ல? இதுதான் நுண்ணுயிரிகளால் மனிதர்களுக்கு ஏற்படும் நோய் அப்படின்னா என்னதுன்னா, சார் இப்ப விசிபிளா இருக்கே சார் தெரியல சார் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து என்னது தொடர்ச்சியா? ஓகே சார், யுவர் இன்டர்நெட் கனெக்ஷன் இஸ் அன்ஸ்டேபிள். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வர நோய் வந்து காச நோய், டியூபர்க்ளோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். டியூபர்க்ளோசிஸ் அப்படிங்கிறது தொடர்ச்சியா நம்ம வந்து இருமிண்டே இருக்கிறது. அடுத்தது நம்ம இருமும் போது என்ன ஆறுது, ரொம்ப ஹெவியான இருமல், நமக்கு சளி அதிகமாகும் போதுதான் அந்த மாதிரி ஆறுது. அது என்ன மாதிரியான நுண்ணுயிரி அப்படின்னு சொன்னா மைக்கோ பாக்டீரியம் டியூபர்க்ளோசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா தான், சரிங்களா? சோ இந்த பாக்டீரியாலதான் நமக்கு டியூபர்க்ளோசிஸ் வருது. இது எப்படி பரவுது அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் இருமும் போது ஆட்டோமேட்டிக்கா அடுத்தது நம்ம சாதாரண காஃப் இருமல்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், கர்ச்சீப் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிதான் நம்ம பண்ணுவோம் இல்லையா. இருமும் போது நம்ம முகத்தை நம்ம வாயை கண்டிப்பா க்ளோஸ் பண்ணிக்கணும், நம்ம கிட்ட இருக்கிற அந்த நுண்ணுயிரி அடுத்தவங்களுக்கு அப்பதான் ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், இது வந்து இந்த மாதிரி பண்ணாம இருந்தது அல்லது அவர்கள் உபயோகித்த பொருட்களோ இல்ல அவங்க கிட்ட ரொம்ப நெருங்கி இருக்கவங்ககிட்டயோ கண்டிப்பா என்ன ஆகும், அது பரவிடும். அந்த மாதிரி பரவாம நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அந்த அளவுக்கு அவ்வளவு ரொம்ப ஈஸியா அது ஸ்ப்ரெட் ஆகாது. இதுவனுடைய சிம்டம்ஸ்னா தொடர்ச்சியா இருமிட்டே இருக்கிறது, சளியில வந்து ரத்தம் கண்டிப்பா வரும், ரொம்ப அவங்களுக்கு மூச்சு விடவே முடியாது, கண்டினியூஸா இருமறதுனால பேச்சு கண்டினியூஸா வராது, திணறி திணறி பேசுவாங்க. இதுக்கு பிசிஜி அப்படிங்கிற தடுப்பூசி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இது வராது, இது வந்து ஒரு குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய் தான். அடுத்தது காலரா. காலரா அப்படிங்கிறது விப்ரியோ காலரா அப்படிங்கிற பாக்டீரியால இருந்துதான் இது வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. எப்படி அப்படின்னு சொன்னா, ஜென்ரலா நம்ம என்னது சரியான முறையில நல்ல உணவு பதார்த்தத்தை எடுத்துக்காதவங்களுக்கு தான் கண்டிப்பா இது வரும். ஏன்னா வெளியில தெருவுல விக்கிற ஒரு என்னது நம்ம ப்ரிப்பேர் பண்ணினது தயாரிச்ச உணவுகளை எடுத்துக்கிறது, வெளியில உட்காந்து என்னது எல்லா ஸ்கூல் வாசல்ல அல்லது குப்பைக்கு பக்கத்துல வியாபாரம் பண்ற பொருட்கள், அண்ட் தென் டிரைனேஜ் பக்கத்துல சாக்கடை பக்கத்துல எல்லாம் உட்காந்து வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரியான எந்த ஒரு பொருட்களையும் நம்ம வாங்கி சாப்பிடக்கூடாது. நல்லதா க்ளோஸ்டா அழகா கவர் பண்ணி இருக்கிற இடங்கள்ல எந்த ஒரு பொருளையுமே நம்ம வாங்கி சாப்பிடணும். அப்படி எடுத்துட்டோம்னா இந்த மாதிரியான வியாதி கண்டிப்பா வரவே வராது. மெயினா ஈக்கள், ஈன எங்க இருக்கும், சுத்தமா இருக்கிற இடத்துலதான் ஈக்கள் இருக்கும். நம்ம வீட்டுல டெய்லிக்குமே என்ன பண்ணுவோம், பெருக்குவோம், அண்ட் தென் கிளீன் பண்ணி மாப் போட்டு வச்சிருப்போம். சோ அப்ப அந்த ஈ அப்படிங்கறதெல்லாம் வரவே வராது. ஈக்கு தெரியுமா இது நல்ல பொருள் இது கெட்ட பொருள்னு, கெட்ட பொருள்ல உட்கார்ந்துட்டு இம்மிடியட்டா வந்து நல்ல பொருள்ல உட்காரும் போது அந்த என்னது கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரி நம்ம எடுத்துக்கிற உணவு பொருட்கள்ல இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது காலரா அப்படிங்கிறது தான். காலரா அப்படிங்கிற வியாதி அப்படிங்கிறது நமக்கு வந்து ஈக்கள் மூலமா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆறதுதான்.
அது அசுத்தமான உணவு மற்றும் நீர் நம்ம எடுத்துக்கிறதுனாலதான் அந்த இடம் வருது. அதனுடைய சிம்டம்ஸ் என்னன்னு சொன்னா நமக்கு கண்டினியூஸா வாந்தியும் இருக்கும், அடுத்தது லூஸ் மோஷனும் அந்த மாதிரி இருக்கும்போது உடம்பு தண்ணீர் சத்து எல்லாம் போயிடும். இதுக்குண்டான ஊசியை நம்ம ப்ராப்பரா எடுத்துட்டோம், காலராக்கு எடுத்து அதுக்குண்டான ஊசி கரெக்டா இருக்கு நம்ம பேசிக்கா சின்ன குழந்தையில என்னென்ன தடுப்பூசிகள் டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்றாங்களோ அதை எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி இதெல்லாம் மேக்சிமம் இது எல்லா வியாதிகளுமே இதுல இருக்கக்கூடிய இந்த பெரிய வியாதிகள் எல்லாமே எராடிகேட் பண்ணியாச்சு. அடுத்தது சாதாரண சளி. சளிங்கிறது இன்ஃபுளுயன்சா அப்படிங்கிற வைரஸாலதான் இது வந்து ஸ்ப்ரெட் ஆயின்னு இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து என்னது சாதாரண கிளைமேட் சேஞ்சுனால காற்று அது மாதிரி எல்லாம் இந்த சளி அப்படிங்கிறது வரும். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆக்சுவலா அந்த மாதிரி வரும்போதுதான் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இருக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சளிக்காக எல்லாம் நம்ம பயப்பட வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா அது சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது நம்ம ஸ்ப்ரெட் ஆகாம பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம எப்பயும் போல இருமும் போதோ தும்பும் போதோ நம்ம என்ன பண்ணிக்கணும், தனியா இருந்து நம்ம இருமணும் தும்பணும். சளிய தனியா ஒதுக்குப்புறமா போய் ரோட்லயே போயிட்டு என்ன செய்வாங்க இப்பெல்லாம் அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்கிற ஒரு அவேர்னஸ் எல்லாருக்குமே இருக்கு. அந்த மாதிரி நம்ம துப்பாம இருந்தோம் அப்படின்னு சொன்னாலே அந்த டிசீஸ் எங்கேயும் பரவாது. நெக்ஸ்ட் ராபிஸ் அப்படிங்கிறது நாய்க்கடி, வெறி நாய்க்கடி அப்படிங்கிறது நமக்கே கண்டிப்பா தெரியும் இந்த வியாதியினுடைய பேரு. ராபிட்டோபிரிட்டி அப்படிங்கிற வைரஸாலதான் ஸ்ப்ரெட் ஆறது. அடுத்தது இது விலங்குகள் நம்மள கடிக்கிறதுனால வரது. அடுத்து நம்ம சாதாரணமா எந்த பிரச்சனைனாலும் எப்படி பண்ணுவோம், ஃபுல்லுமே நமக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், காய்ச்சல் வரும். அடுத்தது நம்மளுடைய அதனுடைய சிம்டம்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹெவியா பார்க்காம இருந்தாதான் இந்த மாதிரி ஆகலாம் ஆகும். இப்பெல்லாம் இம்மிடியட்டா என்ன பண்றோம், அப்படியே நமக்கு நாய் கடிச்சிருச்சுன்னா டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு 5 இன்ஜெக்ஷன் 6 இன்ஜெக்ஷன் சொல்றாங்க. இப்ப அதையும் தவிர அட்வான்ஸா சிங்கிள் இன்ஜெக்ஷன்லயே நம்ம வந்து குணப்படுத்தக்கூடியதா இருக்கு. எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு பிரச்சனை வராது. அடுத்தது அமீபிக் சீதபேதி அப்படிங்கிறது வந்து எண்டமீபா ஹிஸ்டாலைடா அப்படிங்கிறது இந்த இந்த புரோட்டோசோவா வந்து நம்மள தவக்கிறதுனால இந்த வியாதி நமக்கு வருது. சீதபேதி அப்படின்னாலே என்னது, அது லூஸ் மோஷன் தான். அப்படி லூஸ் மோஷன்லயே நமக்கு என்ன இருக்கும், பிளட் ஃபுல்லுமே லாஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த வியாதி. சோ இதுவும் என்னது, நம்ம முறையா வந்து கரெக்டா தூய்மையா உடம்ப வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. தூய்மையான ஆடைகளை தான் உடுத்தணும், டெய்லியும் குளிக்கணும், 2 தடவை ப்ரஷ் பண்ணணும், ட்ரெஸ்ஸை காய வச்சு எடுக்கணும்னா கூட நல்ல வெயில்ல நீட்டா துவைச்சு நம்ம காய வச்சு எடுக்கணும். ரொம்ப கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாம அன்னன்னைக்கு ட்ரெஸ்ஸை என்னைக்குமே கரெக்டா அழுக்கு இல்லாம நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணோம்னாலே பிரச்சனை இருக்காது. கையை கழுவிட்டு சாப்பிடணும், உடலை தூய்மையா வச்சுக்கணும், இதெல்லாம் வந்து பேசிக்கா ஃபாலோ பண்ணாலே எந்த ஒரு பெரிய வியாதியும் வராது. இதுக்கு மெட்ரோ அதனுடைய சோல் அப்படிங்கிற ஒரு எதிர்கொல்லியை நம்ம வந்து பயன்படுத்துறோம். இது வந்து என்னது ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்ரோனுடைய சோல்ங்கிற ஒரு மருந்து நம்ம எடுத்துட்டோம்னா இந்த வியாதியானது சரியாயிடும். அடுத்தது மலேரியா. பிளாஸ்மோடியம் அப்படிங்கிற புரோட்டோசோவா நம்மளை தாக்கிறதுனால வரது. இது என்னது, ஃபுல்லுமே கொசுவனால நமக்கு ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய விஷயம் இல்லையா. நம்ம என்ன சொல்லுவோம், சாதாரணமா ஃபுல்லுமே சிக்கன் குனியா அப்படிங்கிறது கொசுவாலதான் வருது. பகல்ல இருக்கிற கொசு அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா. அதே போல அனோபிலஸ் அப்படிங்கிற கொசு நம்மள வந்து கடிக்கிறதுனாலதான் இந்த மலேரியா அப்படிங்கிறது. எல்லாத்துக்குமே சிம்டம்ஸ் நமக்கு வர்றது வாந்தி, அடுத்தது அதுக்கு உண்டான சென்சேஷன் என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி ஃபுல்லா சாப்பாடே இறங்காம அந்த வாமிட்டிங் மாதிரி சென்சேஷன் இருந்துட்டே இருக்கிறது, குமட்டல், ஹை டெம்பரேச்சர், கடும் காய்ச்சல், இதுதான் மலேரியாவுடைய அறிகுறிகள். இதற்கு உண்டானது குயினன், குளோரோ குயினன் போன்ற மருந்துகளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இது சரியாயிடும். தவிர கொசுவை நம்ம வந்து விரட்டணும்னாலே வீட்டை சுத்தமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே கொசு வராது. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு இருக்கிற எல்லா அட்வான்டேஜஸ் நம்ம என்ன சொல்லுவோம், அந்த லிக்விடை யூஸ் பண்றது, ஆர் அதர்வைஸ் நம்ம அந்த நாள்ல எல்லாம் செய்வாங்க வேப்பிலை எல்லாம் புகை போட்டா வராது அப்படி சொல்லுவாங்க. அண்ட் தென் நம்ம வேப்ப எண்ணெயில விளக்கு ஏத்தி வச்சா கூட அந்த ஸ்மெல், அதெல்லாம் இயற்கையா நம்ம அதை வந்து தடுக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறைகள். இதுதான் நம்ம வந்து மனிதர்களுக்கு நமக்கு நுண்ணுயிரியால வரக்கூடிய வியாதிகள் என்ன, வைரஸ் அது எப்படி ஸ்ப்ரெட் ஆறதுன்னு நல்லா ஒரு முறைக்கு இருமுறை ஃபுல்லா படிச்சுக்கோங்க. ஒரு நாள் ஒரு 2 அல்லது 3 தெளிவா கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபுல் டீட்டெயிலும் கேக்காட்டியும் ஒரு 3 வைரஸ்னுடைய
மூன்று வைரஸ் பற்றி எழுதுக, எந்தெந்த வைரஸ் நம்மளை தாக்குறது, என்ன வியாதி, எப்படி அதுக்கு தடுப்பு முறை அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா எழுத தெரியணும். சோ ஃபுல்லாவே அவாய்ட் பண்ணாதீங்க. அடுத்தது நுண்ணுயிருக்கிடையான சமமான மற்றும் சமமற்ற உறவு நிலை என்ன நமக்குள்ளாருது. நம்ம வந்து நன்மை தரக்கூடியதும் இருக்கு, நமக்கு தீமை தரக்கூடியதும் இருக்கு அப்படிங்கிறது தான். உடல்ல வாழும் ஆயிரக்கணக்கான இது வந்து ஆக்சுவலா மேக்சிமம் நமக்கு நன்மை தர மாதிரிதான் இருக்கு. அது இருக்கிறதுனால நம்ம பாடி நிறைய நல்ல விஷயங்களும் எடுத்துக்குது. பாக்டீரியா, பூஞ்சை மற்றும் பிற நுண்ணுயிரிகள் வந்து உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட், அத்தியாவசியமான பங்கு இருக்கு. ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், நம்ம தடுப்பூசி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்றது உடம்பு, அந்த வியாதி வராம அதுவே நமக்கு தடுப்பு முறையாவும் இருக்கு அப்படிங்கறது பார்த்தோம். அடுத்தது உடல் நுழையிறத வந்திருத்தினாலும் எராடிகேட் பண்ணும், வராம இருக்கிறதுக்கும் தவிர்த்து அது போராடும். அந்த ரெண்டு விஷயங்களுமே அது செய்யும். அதே போல உள்ள அமினோ அமிலங்கள் நம்ம பாடியில நம்மளுக்கு தானே அது உற்பத்தி செய்யற அந்த ஒரு நல்ல விஷயங்களையுமே அது செய்யும். அடுத்து குடல்ல இருக்கக்கூடிய நுண்ணுயிர் பாக்டீரியா வந்து குடல்ல இருக்கிற அந்த என்னது ஃபுல்லுமே நம்ம செரிக்கிறதுக்கு உண்டான விஷயங்களையே பண்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்தது நம்ம பாடியில நம் வெளியில நம்ம எப்படி வந்து அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், ரெண்டு தடவை மூணு தடவை நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி அதுக்கு மேல என்னென்னலாம் நம்மளால அழகுபடுத்திக்க முடியுமோ எல்லாம் பண்றோம்ல, அதே போல உள்ள இருக்கிற ஆர்கன் எல்லாத்தையுமே நீட்டா வச்சுக்கணும். நம்ம உள்ள படம் பிடிச்சு பாக்குறோமா, இல்ல ஒவ்வொரு ஆர்கன்லயுமே நுரையீரல்ல சளி தேங்காம பாத்துக்கிறது, ரத்தத்துல தேவையில்லாத விஷயங்கள் கலக்காம பாத்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களையும் அந்த நுண்ணுயிர்கள் செய்யறது. வெளியில அழகா இருந்தாலும் உள்ள இருக்கிற எல்லா நம்மளுக்குள்ள இருக்கிற எல்லா வகையான குடல், அடுத்தது சிறுநீரகம், இதயம், கல்லீரல், நுரையீரல், எல்லா விஷயங்களையுமே ஒவ்வொரு பார்ட்டையும் அது அழகா ஆரோக்கியமா வச்சிருக்கணும். நம்ம எப்படி வந்து வெளியில இருக்கிற கை கால் ஃபங்க்ஷனா இருந்துட்டு எக்ஸசைஸ் பண்றோம், உள்ள இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டுமே அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வகையான ஒரு நுண்ணுயிர்களும் ஒத்துழைக்கிறது. ஒட்டுமொத்த சுகாதார ஆரோக்கியத்திற்கும் பயன்படுறது. அதே மாதிரி நமக்கு என்னென்ன சத்துக்கள்லாம் நமக்கு தேவைங்கிறதையுமே என்ன பண்ணுது, குடல் தான் மெயினா. நம்ம என்ன சொல்லுவாங்க, லிவர் ப்ராப்பரா இருந்தாலே வியாதியே வராதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டதையும் தின்னோம் அப்படின்னு சொன்னா குடல் வீணா போயிடும்னு சொல்லுவாங்க. ஏன்னா குடல் அப்படிங்கிறதுதான் முக்கியமான விஷயங்கள். நமக்கு தேவை ஒரு மிஷின்ல 2 கிலோ தான் கொள்ளும்னா அதுல 5 கிலோ போட்டு திணிக்கிறது, எதோ தேவையில்லாதது. மிக்சியே எடுத்துக்கலாம், மிக்சியில நீங்க அன்வான்டா கண்டதையும் போட்டு அரைச்சோனா கிரைண்டும் ஆகாது, என்ன ஆகாது, ஃபங்க்ஷனும் ஆகாது. அதே போலதான் நம்ம உடம்பும், அதுதான் நமக்கு குடல் ஃபுல்ல நம்ம ப்ராப்பரா என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா ஆரோக்கியமா இருக்கலாம். அடுத்தது இப்ப நம்ம இந்த பார்த்த பாடத்தினுடைய இந்த ஃபுல்லா ஒரு மெயின் பாயிண்ட் மட்டும் ரீகால் பண்ணலாம். நுண்ணோக்கினால மைக்ரோஸ்கோப்னால பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் நுண்ணுயிர்கள். நுண்ணுயிர்கள் என்றால் என்னன்னா நுண்ணோக்கின் உதவியினால் மட்டுமே காண படக்கூடிய உயிரினங்கள் நுண்ணுயிர்கள் எனப்படும். வைரஸ்கள் உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்பு. வைரஸ்னா என்ன, நம்ம எதெல்லாம் பார்த்து பார்த்தோம், வைரஸ் பார்த்தோம், பாக்டீரியா பார்த்தோம், பூஞ்சை, ஆல்கா அண்ட் தென் புரோட்டோசோவா, இதுதான் நம்ம எல்லாமே பார்த்த விஷயங்கள். அதுனா என்னென்ன, வைரஸ்ங்கிறது உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை கொண்டது, பாக்டீரியாங்கிறது ஒரே ஒரு செல்லாலானது ப்ரோகாரியாட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரோகாரியாட்டா யூகாரியாட்டான்னு தெரியணும். பூஞ்சைங்கிறது ஒளிச்சேர்க்கை இல்லாத ஸ்போர், ஒளிச்சேர்க்கைனா அதுக்கு வந்து சன்லைட் தேவை கிடையாது, ஒளிச்சேர்க்கை இல்லாத ஸ்போரை உருவாக்கும் ஒரு யூகாரியாட் பூஞ்சை. பாக்டீரியானா ப்ரோகாரியாட் அப்படிங்கிறது, இவை ஒரு செல்லுல இருந்து பல செல் வரைக்கும் வேறுபட்டு இருக்கும். ஆல்காங்கிறது என்னது, ஒரு செல் அல்லது பல செல்லால் ஆனா ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடிய ஒரு யூகாரியாட் தான். புரோட்டோசோவாங்கிறது பொதுவா ஒரே ஒரு செல் தான் இருக்கும், பச்சையமற்ற யூகாரியாட், அதுலயும் பச்சையம் இருக்காது, ஒளிச்சேர்க்கை நடைபெறாத ஒரு யூகாரியாட் உயிரினம். ஓகேயா? சோ இத லெசனா திரும்பியும் நீங்க வீட்டுல போய் ஃபுல்லா ஒரு தடவை நல்லா தெளிவா படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு நான் தென் டைம் கிடைக்கும் போது உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிடுறேன், நீங்க அதுல இருந்து பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் இன்னைக்கு பார்க்க போறது பிசிக்ஸ்ல செகண்ட் லெசனான இயக்கம் அப்படிங்கிற அந்த லெசன் தான். நீங்க புக் வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த லெசனை விசையும், சாரி விசையும் அழுத்தமும் அப்படிங்கிற நம்ம செகண்ட் லெசன் தான் பார்க்க போறோம். விசை அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன தெரியணும், விசை அப்படிங்கிறது ஃபுல்லுமே
ஒரு பொருளை நம்ம என்ன பண்றோம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணக்கூடியது, அசையும் அசையாத எத்தனையோ பொருட்கள் நமக்கு இருக்கு, சரிங்களா? இப்போ அப்படி நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு பொருளையுமே நம்ம என்ன பண்றோம், நம்ம மூவ் மூவ் பண்றதுக்கு நம்ம என்ன இதை யூஸ் பண்றோமோ அதுதான் திசை, சரிங்களா? நம்மள சுத்தி எல்லா வகையான பொருட்களும் இருக்கு, சரியா? நம்மள சுத்தி இருக்கிற பொருட்கள் வந்து என்னது, நம்மளால மூவ் பண்றது அல்லது இயற்கையா அதுவே ஃபுல்லுமே மூவ் ஆகக்கூடிய பொருட்கள். இயற்கையா அப்படிங்கும் போது காற்று இல்லையா, தண்ணி, அதெல்லாம் தானாவே இயற்கையா மழை வந்தா வரும், அடுத்தது காற்று அடிச்சா செடிகள்லாம் நகரும் இல்லையா, அதுதான் இயற்கையா நகரக்கூடிய ஒரு பொருட்கள். நம்ம ஆட்டோமேட்டிக்கா வீட்டுல நம்ம வச்சுட்டு இருக்கிற எல்லா பொருளுமே பாருங்க, மேசை, நாற்காலி, சாறு, புக்கு, பேனா, நம்ம உட்கார்றது எழுந்திருக்கிறது, எல்லாத்துக்குமே ஒரு என்ன தேவை, போர்ஸ், திசை அப்படிங்கிறது தான் தேவை. விசைங்கிறது ஒரு பொருள் வந்து ஓய்வு நிலையோ அல்லது சீரான வேகத்தில் மூவ் ஆயிட்டு இருக்க பொருள். ஒரு வண்டியில போயிட்டு இருக்கோம், மூவ் ஆயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அது என்ன, அது ரன் ஆயிட்டு இருக்கிற ஒரு மெஷினோ, அந்த பொருள் இயக்க நிலையிலிருந்தோ அல்லது இயங்கிட்டு இருக்கிற பொருளை மாத்தலாம் அல்லது இயங்காத பொருளை நகர்த்தலாம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம செய்யறதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் என்னது, புறக்காரணியே விசை எனப்படும். ஓய்வு நிலையை அல்லது சீரான வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் பொருளின் இயக்க நிலையை அல்லது இயங்கும் பொருளின் திசை, டைரக்ஷன் மாத்துறது. வண்டியில போயிட்டு இருக்கோம், லெப்ட்ல இருந்து ரைட்டுக்கு டேர்ன் ஆகிறோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அப்ப வந்து நம்ம ஏதோ ஒரு ஆக்ஷன் கொடுக்குறோம், டேர்ன் பண்றோம். நம்ம அப்ப ஹேண்ட் பாரை வந்து டேர்ன் பண்ணும் போதுதான் அந்த வண்டி ஒரு டைரக்ஷன்ல இருந்து இன்னொரு டைரக்ஷனுக்கு மாறுறது. அந்த எக்ஸ்டர்னல் போர்ஸ், புறக்காரணி தான் விசை எனப்படும், சரிங்களா? இது ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. பேசிக்கா விசைங்கிறது ஒரு ஓய்வுல இருக்கிற ஒரு பொருளை நம்ம என்ன பண்றோம், மூவ் பண்றோம்னா அதை நகர்த்தணும், ஒரு சின்ன போர்ஸ் வேணும். புக்கை எடுக்கிறோம் அப்படின்னா அத ஒரு செயல், தண்ணி குடிக்கிறோம், டம்ளர்ல இருந்து எடுத்து தண்ணிய குடிக்கிறோம், அதுக்கு ஒரு விசை, புறக்காரணி கை வேணும், கை இருந்தாதான் அதை எடுத்து நம்ம சாப்பிட முடியும் அந்த பொருள், அதுதான் விசையின் விளைவுகள் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம், ஒரு பொருள் மீது செயல்படும் விசையின் அளவை பொறுத்து அதன் விளைவு. சின்ன பொருளா இருந்தா ஈஸியா மூவ் பண்ணிடலாம் நம்ம, இல்லையா? ஹெவியான ஒரு பொருள், வெயிட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம், அதுக்கு தகுந்த போர்ஸ் நம்ம கொடுக்கணும், சரிங்களா? அப்பதான் அது மாறுபடும். ஒரு பெஞ்சை நகர்த்தணும்னா நீயே நகர்த்திடலாம், அல்லது ஒரு பெரிய டேபிளை நகர்த்தணும், ஹெவி வெயிட், ஒரு பீரோ மூவ் பண்றோம் அப்படின்னு சொன்னா நாலால் கண்டிப்பா வேணும், ஒரு சோஃபா, டைனிங் டேபிள். நம்மளை சுத்தி இருக்கிற பொருட்களை பாருங்க, அது எல்லாமே அதனுடைய அந்த பொருளினுடைய பேசிக்கான அந்த என்னது, பொருளினுடைய இருக்கக்கூடிய வெயிட்ட பொறுத்து, அப்ப அதனுடைய செயல்படும் விசையை பொறுத்து விளைவுகள் இருக்கும். அதுக்கு எண் மதிப்புகளும் கண்டிப்பா இருக்கும். எண் மதிப்பு அப்படின்னு சொன்னா என்னது, நம்ம எவ்வளவு போர்ஸ் கொடுக்கறோம் அப்படிங்கிறது தான் எண் மதிப்பு, சரியா? அதே போல பரப்பளவு சார்ந்தது அப்படின்னு சொன்னா அதனுடைய வெயிட், எந்த சைஸ்ல இருக்கோ அதுதான் பரப்பளவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் விசையின் அளவு. அதன் எண் மதிப்பையும் அது செயல்படும் பரப்பளவையும் சார்ந்தது. பரப்பையும், ஒரு பொருள் புறப்பரப்பிற்கு செங்குத்தாக செயல்படும் விசை, செங்குத்துனா நேர் செங்குத்தா செயல்படுறது சொன்னா அதுதான் உந்து விசை அப்படிங்கிறது. இதுதான் ஒரு உந்து விசை என்றால் என்னன்னா, ஒரு பொருளின் புறப்பரப்பிற்கு செங்குத்தாக செயல்படும் விசையே உந்து விசை ஆகும். அதற்கு அலகு என்னது, யூனிட் வந்து நியூட்டன். என்னது, நியூட்டன்ங்கிறது. விசை அப்படிங்கிறது ஒரு ஓய்வுல இருக்கிற பொருளையோ சீரான வேகத்துல இருக்க பொருளையோ நம்ம மூவ் பண்ணக்கூடிய மூவ் பண்றதுக்கு எடுத்துக்கக்கூடிய ஒரு எக்ஸ்டர்னல் போர்ஸ், புறக்காரணி தான் விசை அப்படிங்கிறோம். அது டைரக்ஷனை மாத்தலாம் அல்லது இயக்கத்தை நிறுத்தலாம். மூவ் ஆயிட்டு வண்டி போயிட்டு இருக்கோம், நம்ம போகக்கூடிய டெஸ்டினேஷன் பாயிண்ட் வந்துருக்கு அப்படின்னா ஆஃப் பண்ணுவோம். அப்பயும் கீயை லாக் பண்ணினாதான் வண்டி நிற்கும் இல்லையா, இல்ல ஆட்டோமேட்டிக்கா போயிட்டே இருக்கும்ல, அதுதான் அந்த இடத்துல அந்த என்ன செயல்படுத்துறோமோ அதுதான் விசை அப்படிங்கிறது. விசையினுடைய விளைவுகள் என்னன்னா, வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணா வேகமாகும், வேகத்தை குறைச்சோம்னா குறையும். இதுதான் நம்ம என்ன அதுல அப்ளை பண்றோமோ அதனுடைய அதற்கு பொறுத்து
அதனுடைய விளைவுகள் இருக்கும். அதற்கு கண்டிப்பா ஒரு எண் மதிப்பு இருக்கும், இன்க்ரீஸ் பண்றதா கூட்டுறதா என்ன அப்படிங்கறத. நம்ம ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுதுன்னா எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கு, எவ்வளவு வேகத்துல போயிருக்கு, அதெல்லாம் நம்மளால கால்குலேட் பண்ண முடியறது இல்லையா, அதுதான் எண் மதிப்பு அப்படின்னு சொல்றது. அது எந்த அது ஒரு பிசிக்கலா நகர்த்தரும் அப்படின்னு சொன்னா அது பரப்பளவு பொறுத்து ஃபுல்லுமே அது எப்படி மூவ் ஆறது, அதுக்கு என்ன மாதிரியான வெயிட் நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு சொல்றது. அடுத்தது ஒரு பொருளின் புறப்பரப்பிற்கு செங்குத்தாக செயல்படும் விசைங்கிறது தான் உந்து விசை அப்படின்னு சொல்றது. அதனுடைய அலகு நியூட்டன். ஓகேயா? சோ இப்போ நான் திரும்பியும் இதை ஒன் டைம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், பண்ணிட்டு அடுத்தது வந்து நம்ம பார்ப்போம். புக்கை உங்களுக்கு ஷேர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க புக்கு. உங்களுக்கு புக்கு ஷேர் ஆயிருக்கா, எல்லாருக்குமே கிளியரா இருக்கா? இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்க லெசன், விசையும் அழுத்தமும் அலகு இரண்டு. இரண்டாவது லெசன் நம்ம ஸ்டார்ட் செகண்ட் லெசன் பார்த்துட்டு இருக்கோம். அறிமுகம்ங்கிறது நம்ம வாழ்க்கையில பல்வேறு பொருளை பாக்குறோம். சில பொருட்கள் மூவாது இயங்குது, சில பொருட்கள் ஓய்வு நிலையில இருக்கு. ஓய்வு நிலையில இருக்க ஒரு பந்தை உதைக்கணும் அப்படின்னு சொன்னா நகரணும், கிக் பண்ணும் போதுதான் உதைச்சாதான் நகருது இல்லையா. அதே போல ஓய்வில் உள்ள ஒரு பொருளை இழுக்கிறோம் அப்படின்னு சொன்னா தள்ளறோம்னு சொன்னா நகரும். அப்போ இழுக்கும் அல்லது தள்ளும் செயலே விசை, சரிங்களா? இழுக்கிறது நகர்த்துறது தான் விசை அப்படின்னு சொல்லுவோம். குறிப்பிட்ட பரப்புல செயல்படும் விசை அழுத்தத்தை கண்டிப்பா உண்டாக்கும் இல்லையா, ஒரு போர்ஸ் இருக்கும்ல, அதுதான் அழுத்தம் அப்படிங்கிறது. நாம் ஒரு ஆணியை சுவற்றின் போது அடிக்கும் போது என்ன ஆகுது, ஒரு போர்ஸ் இருக்கு கண்டிப்பா, அது அழுத்தத்தினாதான் உள்ள போறது. போர்ஸா அடிக்கும் போதுதான் அது உள்ள போறது. திடப்பொருட்கள் மட்டுமன்றி திரவம் மற்றும் வாயு வந்து அழுத்தத்தை செலுத்தும். திரவம் வாயு செலுத்தப்படும் அழுத்தம் பல வகையில நமக்கு இருக்கும். அடுத்தது என்னது, நீரியல் தூக்கி, நீரியல் வேகத்தடை, இதெல்லாம் எங்க இருக்கு நீங்க பாத்துருப்பீங்க ஃபுல்லுமே. இந்த நீரியல் தூக்கி அப்படிங்கறதெல்லாம் என்னது, டேம்ல எல்லாம் பார்க்கும் போது நமக்கு எப்படி தெரியும், கண்ட்ரோல் பண்றதுக்கு உண்டான மெஷின்ஸ் எல்லாம் பாத்திருக்கீங்க இல்லையா, அணைக்கட்டுகள் எல்லாம் போனா பாத்திருக்கீங்க இல்லையா, அதுதான் நீரியல் வேகத்தடை. அத வந்து இப்ப வந்து மேட்டூர் டேம்ல தண்ணி ஓபன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது வேற தண்ணி மழை காலங்கள்ல தண்ணி டேம் ஃபுல்லா எடுத்து அப்படின்னு சொன்னா ஓபன் பண்ணுவாங்க, அதுக்கு வேகத்தடைனா அங்க ஃபுல்லா அந்த இடத்துல கட்டி இருக்கிற அந்த வேகத்தடை மிஷினை கரெக்டா அவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க. அப்படி ஆப்ரேட் பண்ணும் போது அதற்கு தகுந்த மாதிரி என்னது போர்ஸ்ல நமக்கு தண்ணி கண்டிப்பா வந்துட்டு இருக்கும். அதே போல சாதாரணமா வேகத்தை நம்ம போர்ஸ் ஈஸியா சொல்லணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா பைப் ஓபன் பண்றது, ஃபுல்லா ஓபன் பண்ணா ரொம்ப வேகமா வரும், சின்னதா ஓபன் பண்ணா ஸ்லோவா தண்ணி வரும், அதே சொல்லலாம். அதுதான் அந்த போர்ஸ நம்ம மாத்துறது. இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறதுதான் விசையும் மற்றும் பரப்பு இழு விசை என்ன அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். விசைங்கிறது தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கதவை திறக்கிறது, கால்பந்தை உதக்கிறது, கேரம் விளையாடுறது, எல்லாத்துக்குமே என்ன வேணும், போர்ஸ் வேணும். கேரம் விளையாடணும்னா கையில கண்டிப்பா சுண்டணும், கையில வந்து நம்ம போர்ஸ் கொடுத்தாதான் அந்த காயினாவது கரெக்டா பாக்கெட்ல போய் செட் ஆகும், இல்லைன்னா செட் ஆகாது. அப்போ நம்ம லைஃப்ல செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்குமே ஒரு புறக்காரணி இருக்கு, அதுதான் விசை அப்படின்னு சொல்றது. சோ ஓய்வு நிலைக்கோ அல்லது ஓய்வு நிலையில ஒரு பொருளை இயக்கிறதுக்கு கொண்டு கண்டிப்பா நம்ம விசையை கொடுக்கும் போது கண்டிப்பா பண்ண முடியும். நானே இப்ப மூவ் பண்ணிட்டே இருக்கும் போதுதான் ஸ்கிரீன் ஸ்க்ரோல் ஆறுது இல்லையா, இல்ல நான் இன்ஆக்டிவா இருந்தேன்னா உங்களுக்கு ஒரே பேஜ் தான் தெரியும் இல்லையா. சோ நம்ம அப்போடாரோ டவுன்போடாரோ நம்ம வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு பேஜ் ஆனது மூவ் ஆகி கீழே வந்துருக்கு. ஒரு பொருளின் ஓய்வு நிலை அல்லது சீரான வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் பொருளை இயக்கத்தை என்ன பண்றோம், திசையை மாத்திரத்துக்கும் புறக்காரணி விசை கண்டிப்பா தேவைப்படும். அதனுடைய விளைவுகள் என்னன்னு சொன்னா, ஒரு கிரிக்கெட் பிளேயர் வந்து என்ன பண்ணுவாரு, பந்த வந்து ஃபுல்லா ஒருத்தர் என்ன பண்றாரு, ஃபுல்லுமே பேட் பண்றாங்கன்னு சொன்னா கண்டிப்பா பண்ணும் போது என்னாகும், அந்த பந்தானது எல்லை கோட்டுக்கு போகணும் அப்படின்னா எந்த அளவு போர்ஸ், அவர் சிக்ஸ் அடிக்கணும்னு அவருடைய எய்ம் இருந்ததுன்னா அந்த அளவு போர்ஸ் கொடுத்தாதான் சிக்ஸர் ஆகும். ஃபோர் அப்படின்னு எய்ம் பண்ணாருன்னா ஃபோர் ஆகும், இல்ல நம்ம ஃபோரும் சிக்ஸும் அடிக்க கூடாது டேஞ்சர் அப்படின்னு சொல்லி நம்ம சும்மா என்ன பண்ணுவாங்க, வைட்னா சும்மா லைட்டா தட்டிட்டு விட்டுருவாங்க, எதுவும் தேவையில்லை இந்த ரன் எனக்கு அப்படின்னு சொன்னா. சோ அந்த பேட் எல்லாம் அவர் கொடுக்கக்கூடிய அந்த விசைய பொறுத்து தான் அந்த பொருள் மாறுபடும் அப்படிங்கிறது. இதுல ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் இருக்கு, இந்த எக்ஸ்பிரிமெண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு கரெக்டா லைவாவே காமிக்கிறேன். இது வந்து ஆனா விசைய பொறுத்து மாறும் அப்படிங்கறது பாருங்க. ஒரு பலூனை நம்ம வந்து ஃபுல்லா ப்ளோ பண்ணிக்கணும், ஊதிட்டு
என்ன பண்ணுவோம், சாதாரணமா விளையாட்டுக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஃபுல்லா பலூன் ப்ளோ பண்ணி எல்லாத்தையும் அழகா ஊதி கட்டியிருக்காங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் எல்லாருக்குமே பலூன்னா ரொம்ப ஆசையா இருக்கும், ஒரு பலூன் எடுப்போம், அதை உடைக்கிறதுங்கிறது அதை விட ஆசை எல்லாருக்கும் இருக்கும். டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அதை பஸ் பண்ணும்போது காத்து வேகமா வரும், அந்த சவுண்ட் வருங்கிறதுக்காகவே அது எல்லாரும் உடைப்போம். அந்த மாதிரி உடைக்கும் போதும் வரும், அல்லது ஒரு சின்ன பின்னு குண்டூசி அல்ல ஏதாவது ஒண்ணு பட்டுதுனாலும் என்ன ஆகும், அது உடைஞ்சிடும். ஆனா இந்த பெஞ்ச் மேல இருக்கிற பலூன் உடையவே இல்லை. எப்படி பாருங்க, கீழே ஃபுல்லும் குண்டூசி தான் இருக்கு பாருங்களேன், ஆனா மேல பலூன் இருக்கு. லைட்டா ப்ரெஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா உடையல. என்ன ரீசன், சரியான அழுத்தம். எல்லா இடத்துலயும் ஈக்குவலான ப்ரெஷர் இருக்கு. ஒரே ஒரு குண்டூசி எடுத்து ஒரு இடத்துல அழுத்தினோம்னா ஒரு இடத்துல மட்டும் ப்ரெஷர் போகும், பலூன் உடைஞ்சு போயிடும். ஆனா இங்க என்ன பண்றோம், எல்லா இடத்துலயுமே நம்ம அதை வந்து ஃபுல்லா அடியில அழகா நிரவி கரெக்டா நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அந்த இடத்துல பலூனை வச்சு ப்ரெஸ் பண்ணும் போது பலூன் வெடிக்காது, அதுதான் ஓகேயா? சோ ஒரே ஒரு ஊசியை கொண்டு பலூன் மீது அழுத்தினால் அது வெடிச்சிரும், ஆனா பல ஊசி அழுத்தும் போதும் வெடிக்கலன்னா அதுதான் அதுக்கு மீது இருக்கிற ஒரே மாதிரியான அழுத்தத்தை ஏற்படுத்துது. பல ஊசி சேர்ந்து அந்த பருப்புல குறைவான அழுத்தம் தான் வருது. அப்ப அந்த செயல், அந்த விசையாகப்பட்டது ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஒரே ஒரு ஊசியை வச்சு டக்குன்னு அழுத்தினாலும் போர்ஸ் அதிகமா இருக்கும், ஆனா ஈக்குவலா ப்ரெஷர் இருக்கிறதுனால அந்த பலூன் ஆகப்பட்டது உடையவில்லை. இதுதான் என்னது, விசையின் விளைவானது எண் மதிப்பையும் அது செயல்படும் பரப்பையும் சார்ந்தது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேயா? சோ எந்த ஒரு பொருளின் புறப்பரப்பிற்கு செங்குத்தாக செயல்படும் விசை உந்து விசை அப்படிங்கிறது. இத நியூட்டன் அப்படிங்கிற யூனிட் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, சோ இப்ப நீங்க வந்து இந்த லாஸ்ட் லெசனையும் ரிவைஸ் பண்ணுங்க, இந்த லெசனையும் ஸ்டார்ட் பண்ணதை படிங்க, திரும்பியும் வந்துட்டு நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல இதை கண்டினியூ பண்ணுவோம். ஒரு சின்ன ஸ்டோரி, இப்ப லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, நுண்ணுயிர்கள், அதன் பத்தினதுதான். ஒரு விவசாயி இருந்தாங்க, விவசாயிக்கு வந்துட்டு அவர் நிறைய நல்லா பயிரிடணும்னு ஆசை. ஆனா அவருக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, இப்போ இயற்கை சீற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா யாருக்குமே தெரியாதுப்பா. எப்ப மழை வரும், எப்ப காத்தடிக்கும், மழை வருங்கிறது வானிலை ஆராய்ச்சி மூலமா நமக்கு தெரியுது, ஆனா எப்ப வரும் தெரியறது இல்லையா. இப்பெல்லாம் அதுவும் ரொம்ப ரீசண்டான அந்த ஒரு 15-20 வருஷத்துல அந்த கடல் கொந்தளிப்பு, காற்றழுத்த தாழ்வு மண்டலம், புயல், வெள்ளம், எல்லா இடத்துலயும் நிறைய நடந்துட்டு இருக்கு. அப்ப எல்லாம் பாதிக்கப்படுறது இல்லையா, ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுறது வயல்கள் தான். ஏன்னா அதிகளகமான தண்ணீர், காத்தடிச்சாலும் அதுவும் கஷ்டமான விஷயம், மழையே பெய்யலையா பாதிக்கப்படுறது. சோ மெயினா பாதிக்கிறது ஃபுல்லு பயிர்கள் தான், விவசாயிகள் தான் பாதிப்பாங்க. இதற்கு உடனே இந்த விவசாயிக்கு தோணுது, காடுக்கு தெரியவே இல்லை, கடவுள் பாரு இப்படி எல்லாம் கொடுக்கறாரு, நம்ம கிட்ட இருந்தா இதை ப்ராப்பரா கொடுத்து சரியான முறையில பயிரிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட போயிட்டு பயிரிடுறாங்க. கடவுள், உனக்கு ஒண்ணுமே தெரியல, உனக்கு சரியான ஒரு என்ன வேணும், ஒரு பெரிய ஒரு மினிஸ்டர் வேணும், நல்ல ஒரு மினிஸ்டரா இருந்து இந்த டயத்துக்கு இந்த இடத்துல மழை பெய்யணும், இந்த டயத்துல வெயில் வரணும்னு சொன்னா எங்களை மாதிரி இருக்க விவசாயிகள் நல்லா பயிரிடுவாங்க, மக்கள் எல்லாம் சுபிக்ஷமா இந்த உணவு தட்டுப்பாடு இல்லாம இருப்பாங்க இல்லையா அப்படிங்கிறாரு. உடனே அவர் திருச்சிட்டு, ஓகே உனக்கு அப்படி நல்லா செய்யணும்னு தோணிட்டா சரி ஓகே, நான் இப்ப அவர் சொல்றாரு என் கையில இதை கொடுத்துருங்கன்றாரு. அதே மாதிரி மொத்தத்தையும் உன்கிட்ட கொடுக்க முடியாது, எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் பீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, சின்ன இடமா நான் தரேன், டெஸ்ட் பண்ணுவோம், நீ பண்ணினது சரியா இருந்தா நிச்சயமா நான் உன்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன், மொத்தத்தையும் நான் எல்லா இடத்தையுமே உன்கிட்ட நான் கொடுத்துடுறேன், நீயே ஃபாலோ பண்ணு அப்படிங்கிறாரு. இவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுறது. அவர் என்ன பண்றாரு, அவருக்குன்னு ஒரு சின்ன ஸ்பேஸ் எடுத்துன்றாரு, இது 1 ஏக்கராவோ 1/2 ஏக்கரோ ஏதோ ஒரு இடம். அவருடைய நிலங்கள்ல அவர் வந்து காடுட்டு கேட்டுறாரு, இந்த டயத்துல மழை வரணும், இந்த டயத்துல காத்தடிக்கணும், இப்பதான் இவ்வளவு நேரம் தான் எனக்கு டெம்பரேச்சர் வேணும் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் அவரே அளந்து அளந்து கரெக்டா பயிரிடுறாரு. அவரை சுத்தி இருக்கிற வயல்கள் எல்லாமே என்ன ஆறுது, நிறையா வியாதிகளால சஃபர் ஆறுது, மழை வெள்ளம் இப்ப நம்ம சொன்ன இயற்கை சீற்றங்களால எல்லாமே மாசுபடுறது. ஆனா இவரோட வயல் மட்டும் கண்ணுக்கு குளிர்ச்சியா ரொம்ப ஜோரா அழகா வளருது, எல்லாமே பசுமையா இருக்கு, எந்த வியாதியும் வரல, ரொம்ப அழகா. அந்தந்த டயத்துல அவர் பார்த்து 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 எப்படி உங்களுக்கு எல்லாம் அம்மா அப்பா டான் 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 எல்லாம் செய்யறாங்க இல்லையா, உடனே நீ கேட்டதும் எழுந்ததும் கையில காஃபி வரும், குளிக்க போனோம்னா டவல்லு ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வைப்பா அப்படின்னு கேட்டவுடன் இதோ கொண்டு வரேன், இதோ கொண்டு வரேன், டிஃபன்னா ஓடி வரணும், பேக் பேக் பண்ணி உங்க ட்ரெஸ் அயன் பண்ணி ஷூ பாலிஷ் பண்ணி எவ்வளவு விஷயங்கள். எல்லாரும் பேரண்ட டிபெண்ட் பண்ணுவீங்க, ஃபுல்லுமே எந்த ஒரு செலவுமே இல்லாம பேக் நைட்டு நீ படிச்சு வச்சிருந்த புக்கை கூட க்ளோஸ் பண்ணி பல நேரங்கள்ல உங்க பேரண்ட் தான் எடுத்து பேக் பண்ணி தரணும். அப்படிதான் நீங்க எல்லாரும் ரொம்ப சொகுசான ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அதுல கொஞ்சம் லேட் ஆயிட்டா வாயந்திரம் வந்ததும்
நீங்க ஸ்நாக்ஸ் கேட்பீங்க, காஃபி கேட்பீங்க, ரெடியா வச்சிருக்கணும் இல்லையா. எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு தானே இன்ஆக்டிவா இருந்தாலும் உனக்கு கிடைக்கணுங்கிற மாதிரி நீ எதிர்பார்த்துட்டு இருக்க. அதே மாதிரி அவருக்கு எல்லாம் நடந்தது, அது சரியான டைம் வந்தது, பயிர்கள் அறுவடை செய்ய நேரம் வரும்போது ரொம்ப சந்தோஷமா நாளைக்கு நம்ம ஒருத்தர் என்னைக்குமே ஒரு போட்டியில ஜெயிச்ச அடுத்தவன் நம்ம வந்து நான் தாண்டா ஜெயிச்சவன் அப்படின்னு காமிக்கிறோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப இறுமாப்பு இருக்கும்ல. அதே போல அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மறுநாள் வந்து அவர் வந்து பயிரை போய் செக் பண்றார், செக் பண்ணி ஃபுல்லா எடுத்து பாக்குறாங்க. ஒரு நெல் ஒரு கொத்து எடுத்து பாக்குறாங்க, ஒரு நெல்ல ஃபுல்லுமே அந்த ஒரு செடியை பறிச்சு நல்லா அழகா ஊதினா என்ன ஆகும், ஹஸ்க் மேல இருக்கிற தவிடு எல்லாம் போயிட்டு உள்ள அழகா ஜோரா நெல் ஜம்முன்னு இருக்கும்ல. ஒண்ணு பிரிச்சு பாக்குறாரு, இல்ல சரி ஏதோ ஒண்ணுதான் இல்லன்னு நினைச்சுட்டு ஒவ்வொன்னா பிரிச்சு பாக்குறாரு. மொத்த வயலுமே அதே மாதிரிதான் இருக்கு. ரொம்ப ஷாக் ஆகி கடவுளை கூப்பிட்டு திட்டுறாரு, நீ ஏதோ என்கிட்ட சதி வேலை பண்ணிட்ட, என்னை ஏமாத்திட்டேன்னு திட்டுறாரு. அவரு ரொம்ப சிரிச்சுண்டு அதெல்லாம் கிடையவே கிடையாது, சுத்தி இருக்கிறவங்களை போய் செக் பண்ணுன்றாரு. பக்கத்துல ஒரு 75% 60% தான் விளைஞ்சிருக்கு, அதெல்லாம் எடுத்து பறிச்சு வந்து அவர் வந்து பறிச்சு பார்க்கும்போது இவர் எதிர்பார்த்த அதே மாதிரியான நெல்மணிகள் அதுல இருக்கு. நீதான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு பிளேம் பண்றாரு, கடவுள் அப்படி சொல்லல. எந்த வகையில நான் கொடுக்கறேனோ அது இயற்கைய சார்ந்து 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 அந்த செடியாகப்பட்டது தன்னை மாத்திண்டு அழகா பயிரிட்டா வளரும். நீ வந்து சும்மா டக்கு டக்குன்னு அது தேவைக்கு கேக்கு கொடுக்க 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 மொத்தமா வளர்ந்தது சரிங்களா, ஆனா அது சரியானபடி வளரல, அதுதான் நல்ல வளர்ச்சி கிடையாது. மழை பெஞ்சா மழையை தாங்கக்கூடிய சக்தி அந்த செடிக்கு இருக்கும், காத்தெடுத்தா ஸ்ட்ராங்கா நின்னுது, தண்ணி கிடைக்கலையா பூமியில போய் தேடி எடுத்துண்டது, அதனால அது அழகான நெல்மணி. அதே போல மாணவர்களாக நீங்கள் எல்லாத்தையுமே அம்மா இதை செய், அம்மா அதை செய், அம்மா கைடு வேணும், அம்மா நோட்டு வேணும், இல்ல நல்லா படிக்கிற பையன்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கோ, கஷ்டப்பட்டு மேல வா, வாழ்க்கையில சிறந்த ஒரு மனிதனா வரலாம். எதையுமே தெரியாம சௌக்கியமா வந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா உன்னால எதையுமே தெரிஞ்சுக்காத ஒரு இதுவா போயிடும் சரிங்களா. சோ சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் தேடி 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 கண்டுபிடிச்சு படிச்சு உன்னுடைய அறிவை வளர்த்துண்டு நல்ல விஷயமா வந்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாத்தையுமே சாதிக்கலாம். ஓகேயா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.